அண்மை செய்தி. இலவச வேட்டி சேலை முழுவதையும் விசைத்தறியாளர்களிடம் இருந்து வாங்க தமிழக அரசு முயற்சி என ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்த நிலையில், இதனால் கைத்தறி நெசவாளர்கள் வேலை இழப்பார்கள் என்ற ராமதாஸின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் ஆர் காந்தி பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் 1114 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் மொத்தம் 1114 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளதாகவும், 1114 சங்கங்களில் 114 சங்கங்களை சார்ந்த 12,831 கைத்தறி நெசவாளர்கள் மட்டும் வேட்டி சேலை திட்ட உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார். எஞ்சிய கைத்தறி நெசவாளர்கள் கோஆப்டெக்ஸ் மற்றும் வெளிச்சந்தைக்கான ரகங்களின் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் காந்தி அறிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இலவச வேட்டி சேலை முழுவதையும் விசைத்தறியாளர்களிடம் இருந்து வாங்க தமிழக அரசு முயற்சிப்பதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில், இதனால் கைத்தறி நெசவாளர்கள் வேலை இழப்பார்கள் என்ற ராமதாஸின் குற்றச்சாட்டுக்கு கைத்தறி அமைச்சர் ஆர் காந்தி பதிலளித்துள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தம் 1114 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் உள்ளதாகவும், 1114 சங்கங்களில் 114 சங்கங்களை சார்ந்த 12,831 கைத்தறி நெசவாளர்கள் மட்டும் வேட்டி சேலை திட்ட உற்பத்தியில் ஈடுபட்டு உள்ளதாகவும் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி அறிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 2023 முதல் 2024 கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களால் ரூபாய் 1241 கோடி மதிப்பிலான ஜவுளிகள் விற்பனையாகியுள்ளதாகவும் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி அறிவித்துள்ளார். இதில் 14% அளவிற்கு மட்டுமே அரசு திட்டங்களுக்கு விற்பனையாக இதில் 14% அளவிற்கு மட்டுமே அரசு திட்டங்களுக்கு விற்பனையாவதாகவும், ரூபாய் 1059 கோடி மதிப்பிலான ஜவுளிகள் கோஆப்டெக்ஸ் வெளிச்சந்தையில் விற்பனையாவதாகவும் கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி அறிவித்திருக்கிறார்.